தேவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள் புதிய உலகம் படுத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள் இறைவன் அரசு வழங்கிடவே இறை வார்த்தை வழங்கிடவே இறைவன் அரசு வழங்கிடவே இறை வார்த்தை வழங்கிடவே இனிதே இனிதே சென்றிடுவோ இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள் புதிய உலகம் படுத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள் பணியிலே இறைவன் சொல்லிலே ஏழை மனிதரிலே இயேசுவை காணவே அந்த பணியிலே இறைவன் சொல்லிலே ஏழை மனிதரிலே இயேசுவை காணவே உண்மை நீதி நிலைக்க பொய்மை சாதி வன்மை அழிக்க உண்மை நீதி நிலைக்க பொய்மை சாதி வன்மை அழிக்க எழுவி வருவியேசு வழியிலே இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள் புதிய உலக படைத்திடவே மகிழ்ந்து கூறுங்கள் இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள் புதிய உலக படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள் இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே இனிதே இனிதே சென்றிடுவோம் இறைவன் நம்மை அழைக்கின்றார் விரைந்து வாருங்கள் புதிய உலக படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள் தந்தை மகன் தோய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தோய் ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக காலம் 25ஆம் ஞாயிறை சிறப்பிக்க இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகிறோம். இன்றைய நாளில் இறைமகன் இயேசு தனது பாடுகளை பற்றி இரண்டாம் முறையாக வெளிப்படையாகவே அறிவிக்கிறார். ஆனால் சீடர்களோ அவர் எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் தங்களில் யார் பெரியவர் என்று வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். முதன்மையான மேன்மையான இடத்தில் இருக்க விரும்புபவர் கடைசி இடத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்களை கடிந்து கொண்டார். சிறு குழந்தையின் உள்ளத்தை கொண்டிருக்கவும் அவர்களை ஏற்றுக்கொண்டால் என்னையும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று அறிவுறுத்துகின்றார். என் கைகளோ சிறிது ஆனால் அவர் கரங்களோ பெரியது. எனவே நாம் எடுத்தால் குறைவாக வரும், அவராக கொடுத்தால் நம் கைகளில் நிறைய விழும் என்று எதிர்நோக்கோடு காத்திருப்பதில் குழந்தை உள்ளம் மட்டுமல்ல, நன்மை தேடும் உள்ளமும் சிற்றின்ப நாட்டங்களை தள்ளி போடும் உள்ளமும் இருக்கின்றது. இந்த உள்ளம் நம்மிலும் இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள இறைவன் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக என்ற எதிர்பார்ப்புடன் இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் திறந்த உள்ளத்துடன் பங்கேற்போம். அன்பு மற்றும் மனத்தாழ்மையுடன் அவரை பின்தொடரும் வலிமையை இறைமகன் இயேசு நமக்கு தந்திடுவார். தூய மறை நிகழ்வை நாம் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாடும்படியாக தடையாக இருக்கிறது குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பை கேட்போம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் அமைதி இறக்கமை துன்ப குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு செய்வதில் திரு சட்டத்தில் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற
எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தோயாவியாரின் ஒன்றைப்புள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 17-20 முடிய. கொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக்கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வான். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பான். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் பசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Good.
இரண்டாம் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகின்றது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனம் 16 மேலும் 4 அதிகாரம் 4 இறைவசனம் 3. அன்புக்குரியவர்களே, பொறாமை கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும். பொறாமை கொள்ளும் இணங்கி போகும் தன்மையுடையது. இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது. நடுநிலை தவறாதது. வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகின்றீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மாட்சி நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்தன செய்தி வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூயன செய்தலிருந்து வாசகம். பிரிவு 9 இறைவசனங்கள் 30-37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர்தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு
வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்பது பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, டயோஜீனஸ் என்கின்ற ஒரு கிரேக்க தத்துவ ஞானி, அவர் துறவி தத்துவ ஞானி. எனவே அவர் அலெக்சாண்டர் மாவீரர் அலெக்சாண்டர் வாழ்ந்த அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு தத்துவ ஞானி. அவர் அவரை பார்ப்பதற்காக மக இந்த அலெக்சாண்டர் செல்கிறார். அப்பொழுது அவர் சென்று அவரை பார்ப்பதற்காக செல்வார். அந்த குடிசையில் அவர் இல்லை. பக்கத்தில் ஒரு ஆற்றங்கரையில் வந்து ஒரு துண்டை விரித்து அந்த சூரிய ஒளியிலே படுத்திருக்கிறார். ஆனால் குளிர்காலம், கொஞ்சம் அந்த சூரிய ஒளி சன்பாத் அதை எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த சூரிய குளியிலே அவர் குளித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே அலெக்சாண்டர் போய் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், ஐயா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நானா, யார் அது அப்படின்றார். மாவீரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன். அப்படியா, என்ன வேணும் உங்களுக்கு? நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். வந்து என்ன என்ன வேண்டும்? தயவுசெய்து கொஞ்சம் ஓரமாக நில்லு. அந்த வெயில் வந்து உன் உடம்பு பட்டு என்னை மறைக்கிறது. அதை மட்டும் செஞ்சால் போதும், ஓரமாக நில்லு போன்ட்டார். உடனே அவருக்கு விலகி நின்னார். அப்புறம் சொன்னார், ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள், எதை வேண்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது சொல்லிட்டார். அப்புறம் சரி, உங்களை நான் எப்பொழுது சந்திக்கலாம்? நான் செத்த பிறகு வந்து சந்தித்தால் போதும் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பம். நீங்கள் தான் செத்துட்ட பிறகு நீங்கள் தான் உயிரோடு இருக்க மாட்டீங்க, நான் எப்படி வந்து பார்க்கறது? நான் என்ற அகந்தை செத்த பிறகு வந்து என்னை பார் என்று சொல்கிறார். அப்போ என்ன வந்தோடனே என்ன சொன்னால், நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நான் வந்திருக்கிறேன், அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன், மாவீரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன், என்ன வேணும்? எல்லாத்தையும் எது வேணாலும் கொடுக்குறேன். அகங்காரம், நான் என்கிற திமிர் சொன்னார் அவர். இந்த நான் செத்த பிறகு வந்து பார். ஓகே, அன்பானவர்களே, இன்றைய இறை வார்த்தை கூட அப்படி தான் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கிறது. கடவுளுக்குரிய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கணும், கடவுளுக்கு எதிரான இருக்கிற வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் எப்படி இருக்கணும் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தையோட மையப்பொருளாக இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய மூன்று வாசங்களுமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சொல்லுகிறார். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை, கடவுளுக்கு எதிரான வாழ்க்கை. முதல் வாசகத்திலே பார்க்குறோம், சாலமோன் புத்தகம் இரண்டாவது பிரிவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாசகம் அது. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக்கொண்டார்கள். பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக்கொ என்ன சொல்கிறாங்க? நீதிமான்கள் மக்கள், கடவுளின் மக்கள் என்று சொன்னால் அவர்களை என்ன செய்வோம் நம்ம? எவ்வளோ பிரச்சனை சொல்கிறாங்க பாருங்கள். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தருவோம், இழிவான சாவுக்கு தீர்ப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால் வந்து பிள்ளார்களுடைய வாழ்க்கை முறை அப்படி இருக்கிறது. யாராவது ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் எப்படி ஆகலாம் அவனை தொல்லை கொடுத்து இல்லாமல் ஆக்கிடணும். அப்படி தான் வந்து அவளுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. பிள்ளார்கள் இப்படி தான் தங்களுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இருக்கக்கூடாது, நல்லது எதுவும் நடக்கக்கூடாது, நல்லது யாரும் இருக்கக்கூடாது. அங்கே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு. அதனால் எவ்வளோ இழிவான காரியத்தோட செய்யலாம், எவ்வளோ இழிவான காரியத்தோட நம்ம வருவிக்கலாம் என்பது போல் எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை முறை. அப்போ கடவுளுக்கு உள்ள வாழ்க்கை நீதிமானுக்குரிய வாழ்க்கை, ஆனால் பொள்ளாருடைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அடுத்து ரெண்டாவது வாசகத்தில் பார்க்குறோம், பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயலும் நடக்கும். அது வீடாக இருந்தாலும் சரி, பங்காக இருந்தாலும் சரி, பக்த சபையாக இருந்தாலும் சரி, அதான் நடக்கும் இல்லையா. பொறாமையும் கட்சி மனப்பான்மை உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயலும் நடக்கும் என்று அவர் சொல்கிறார் அவர். ஆனால் விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் பண்பு அப்படி இல்லை. அது எப்படி அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது. இரக்கமும் நற்செயல் நிறைந்திருக்கும், நடுநிலை தவறாது, வெளிவடமற்றது, அமைதி ஏற்படுத்தும் அப்படின்ட்டு. ஆண்டவருடைய வாழ்வு, ஆண்டவருடைய மக்களுடைய வாழ்வு, விண்ணகத்திலிருந்து பொழியப்படுகிற ஆசீர்வாதம், ஆவின் வல்லமை, அவருடைய ஞானத்தின் வல்லமை அருளப்படுகிற பொழுது எப்படி இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. மீண்டுமாக அவர் சொல்கிறார், ஏன் உங்களுடைய சண்டை சச்சரவு வருது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய இருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா. அடுத்து சொல்கிறார், ஆசைப்படுவது கிடைக்காதனால கொலை செய்கிறீங்க. அடுத்து சொல்கிறாரு, பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாதனால சண்டை சச்சரவுகள் உருவாக்குகிறீங்கன்னு சொல்கிறார். அப்போ ஏன் சண்டை சச்சரவு வருது அப்படின்னா, ஒன்று ஆசை அல்லது பேராசை அல்லது பொறாமை அல்லது கட்சி மனப்பான்மை, இதுதான். இது குடும்பத்தில் இருந்தாலும் பிரச்சனை, பக்த சபை இருந்தாலும் பிரச்சனை, ஆலயத்தில் இருந்தாலும் பிரச்சனை, நாட்டில் இருந்தாலும் பிரச்சனை, எங்கே இருந்தாலும் பிரச்சனை தான். ஆசை, பேராசை, கட்சி மனப்பான்மை, பொறாமை குணங்கள், இது கடவுளுக்கு எதிரான காரியமாக இருக்கிறது. கடவுளுக்கு எதிரான காரியமாக வாழ்க்கை முறையாக இருக்கிறது. ஆனால் கடவுளுக்குரிய வாழ்க்கையை தான் ஆண்டவர் சொல்கிறார். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தினுடைய வல்லமை எப்படி இருக்கும், தூயாவின் நம்மளிருந்து இறங்கி வருகிற பொழுது நம்ம ஆட்கொள்கிற என்ன நடக்கும்ன்றா அவர் சொல்கிறார். வரிசையாக நம்ம பார்த்தோம், பொறுமை, அன்பு, இணங்கி போகுதல், இறக்கம் காட்டுதல், நீதியோடு இருப்பது, இப்படிப்பட்ட பண்புகளை கொண்டதாக இருக்கிறது. மீண்டுமாக நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு, ஏன் நீங்கள் கேட்டாலும் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு யாக்கோப்பு வந்து பதில் சொல்கிறார் பாருங்க, ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், எனவே கேட்பது எதுவும் கிடைப்பதில்லை. பல நேரங்களில் அப்படி தான், ஆண்டவரையும் அவன் நாசமாக போன ஆண்டவரையும் நினைப்பணும் இல்லை. அப்படி ஒரு கெட்ட, அது கெட்ட எண்ணம். அப்படி தீய எண்ணத்தோடு நம்ம வந்து கேட்குற எதுவும் கிடைக்காது. ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுல தப்பு கிடையாது. ஆண்டவரே நான் அவனை விட நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு பொறாமக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவரே நான் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு வீடு வேணும், பிரச்சனை கிடையாது. அவனோட என் பெரிய வீடாக வேணும், அதான் தப்பு. அங்கே அப்படி பல நேரங்களில் நம்ம தவறான எண்ணங்களோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவர் முன் வைத்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் நம்முடைய தேவைகள் கேட்கப்படாமலே போகிறது, கெட்ட எண்ணத்தோடு நம்ம கேட்குறோம். ஆகவே அப்படி கேட்கிற பொழுது நாம் சிற்றின்ப நாட்டங்கள் நிறைவேற்றலாம் கேட்கிறோம், எனவே அது செவிசாய்க்கப்படுவதில்லை. அடுத்தது நற்செய்தி. நற்செய்தியில் சொல்லப்படுகிறது, கடவுள் மக்களுக்குரிய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கணும். முதல்வராக இருக்க விரும்புகிறவர்கள் அவர்களுக்கு பணியாளராக கடைசியானவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், எல்லாம் போட்டியும் கட்சி மனப்பான்மையும் எல்லாம், யார் பெரியவன், நீ பெரியவன், நான் பெரியவனா என்ற அந்த நான் என்கிற அகந்தையில் மடிந்து போகிற வாழ்க்கையும் தான் கடவுளுக்கு எதிரான வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகிய அன்பார்ந்தவர்களே, இப்படி ரெண்டு வகையான வாழ்க்கை முறையை இந்த இறை வார்த்தை சொல்கிறது. ஒன்று கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை முறை, ரெண்டாவது கடவுளுக்கு எதிரான இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை. இந்த ரெண்டு வாழ்க்கை முறையிலே நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், எதை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதை நாம் உண்மையிலே வாழ்வதற்கு ஆசைப்படுகிறோம். பல நேரங்களில் நம்ம வந்து பல விதமான மனநிலையில் இருப்போம். இப்போ உதாரணமாக நேற்றைய தினத்தில் கூட
அந்த விதையதை போகாமை பற்றி வந்து வாசகம் நற்செய்தி வாசகம் வழியோரம் விழுந்த விதை, அப்புறம் வந்து பாறையில் விழுந்த விதை, முடிச்செடியில், அப்புறம் வந்து நல்ல நீளம். ஆண்டவர் சொல்கிறார் வழியோரம் விழுந்து வந்து சாத்தம் எடுத்து போயிடுறான், அதுக்கப்புறம் வந்து பாறையிலேருந்து வேறற்றவர்கள், அப்புறம் வந்து கவலை வந்து நெறித்து விடுகிறது அப்படிலாம் சொல்கிறார். சரி, இதே போல தான் எல்லோரும் போனால் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வந்து நல்ல நிலம் போல் இருப்போம், நல்ல வார்த்தையாக வரும். ஒரு சிலருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும், அது வேறு விஷயம். இன்னும் அப்புறம் கொஞ்சம் போ டைம் ஆகும், என்ன பண்ணுவோம், பாறை போல் உருகி நிற்போம். அப்படி அப்படியே இன்னும் கொஞ்சம் போகாமல் என்ன பண்ணுவோம், முடிச்செடி போல் ஒரே கவலையில் கொஞ்சம் நேரம் அடுத்த ஷிஃப்ட் ஆகிடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் எவன் சொன்னாலும் கேட்டுக்குவோம், வழி வர வேண்டிய விதை அப்படியா, ஆ ஆமாம் இருக்கான் சுயமாக ஒன்று. அப்போ ஒரு நாளைக்கு எல்லா நிலத்துலையும் நம்ம ட்ராவல் பண்ணுறவங்கள தான் இருப்போம், எல்லா மனங்களையும் கொண்டவங்கள தான் இருப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு, அதான் வந்து சொல்கிறார். எல்லாம் யார் பெரியவன் என்ற ஒரு அந்த ஒரு கண்டிப்பாக வந்து மாறி மாறி வரும். ஆனால் உண்மையிலே நாம் ஆண்டவரை பற்றி கொள்கிற பொழுது, நாம் ஆண்டவருக்குரிய மக்களாக நாம் வாழ விரும்புகிற பொழுது இதெல்லாம் கடந்து வர முடியும். இந்த சூழ்நிலைகள்லாம் கடந்து எப்பொழுதுமே ஆண்டவருக்கு வளமையாக பலன் கொடுக்கிற மனிதர்களை போல் நம்ம மாற முடியும் என்ற நிச்சயத்தை சொல்லுகிறது ஆண்டவர். அதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அன்பாந்தவர்களே வந்து நம்ம இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு உதாரணத்தை வந்து கடவுள் ஒரு குழந்தை வச்சு சொல்கிறார். ஒரு சிறு பிள்ளையை அவர்கள் நடுவில் நிறுத்தி அதாவது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மற்ற இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், இந்த சிறு பிள்ளை போல் மாறாவிட்டால் விண்ணரசில் போக முடியாதுன்னு சொல்லுவார். இந்த இடத்துல அவர் சிறு பிள்ளை போல் மாறணும்னு சொல்லலை, என்ன சொல்கிறாரு, சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஏன் குழந்தை ஏற்றுக்கொள்வதும் அப்படி சொல்கிறாரு முக்கியமான குழந்தை இப்போ என்ன செய்யும், அப்போ குழந்தை பற்றி பார்க்கணும், தெரியணும். குழந்தை மனநிலை எப்படி இருக்கும், அதுக்கிட்ட அதிகாரம் இல்லை, அதுக்கிட்ட பலம் கிடையாது, குழந்தைக்கிட்ட அதெல்லாம் கிடையாது. அடுத்தது அறிவு கிடையாது, பெருசாக அறிவுலாம் இல்லை, திறமை கிடையாது அதுக்கு. அப்புறம் அது பெருசாக ஞாபகம்லாம் வச்சுக்காது, ஆ நீ போன வாரம் வந்திய அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் தெரியாது, குழந்தைக்கு தெரியாது, அதுக்காக தான் குழந்தை, அது தெரிஞ்சால் வேறு அது வளர்ந்துச்சுன்னு அர்த்தம், அப்போது ஞாபகம். அதே போல் வந்து திருப்பி தரையிலாம் அது எதுவுமே வந்து உனக்கு வந்து எனக்கு பாப்பாவுக்கு இந்த அன்றைக்கி ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா நாளைக்கு நான் ஒரு பொம்மை வாங்கி ஒன்று கொடுக்காது, ஏன்னா திருப்பி தர இயலாது, முடியாது, அதனால் முடியாது, குழந்தையால் முடியாது. அங்கே இவர்கள் தான் வந்து குழந்தைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்ந்து வாழ்வது, யார் அம்மாவையோ அப்பாவையோ யாரோ ஒருத்தர் சார்ந்து வாழணும், அப்போ தான் வாழ முடியும், அப்படிலாம் வாழாது அந்த குழந்தை. அடுத்தது அன்பு பாசம் மட்டுமே, இறக்கம் மட்டும்தான் அது வந்து உயிர் வாழும். ஏன்னா நிறைய பேர் குழந்தைங்க வந்து ஏன் வந்து நோய்வாய்ப்பட்டுருவாங்க, சிக்காயிடுவாங்க, ஜுரம் வரும்னா யார் அதிகமாக வந்து ரொம்ப பாசத்தோடு இருந்தாங்களோ அவங்க திடீர்ட்டு கொஞ்ச நாளைக்கு இல்லைன்னு சொன்னால் அதில் பார்க்க வரலன்னு சொன்னால் அந்த குழந்தை சிக்காயிடும், நோய்வாய்ப்பட்டுரும். ஏன்னா அந்த குழந்தை எதனால் உயிர் வாழுது, நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டினாலும் இல்லை, அன்பினாலும் பாசத்தினாலும் நம்முடைய அரவணைப்பினால் மட்டுமே அந்த குழந்தை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பாசத்தை மறைக்கிற பொழுது, அன்பை எடுத்து விடுகிற பொழுது குழந்தை அதில் எந்த உயிரும் அப்படி தான் ஆகும், பாதிக்கப்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த குழந்தையால் முடிவெடுக்க முடியாது. அதே போல் இந்த குழந்தை முடிவை யாரும் மதிக்க மாட்டாங்க, பெருசாக யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆக இப்படி ஒரு குழந்தை என்பது இப்படி தான் இருக்கும், அதனுடைய குணநலங்கள் தான் குழந்தை என்பது. ஆண்டவர் சொல்கிறாரு இந்த குழந்தை என் பெயரால், அப்போ இப்படிப்பட்டவங்க இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட சமூகத்தில் இப்படிப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதாவது அதிகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க, பலம் இல்லாமல் இருக்கிறாங்க, அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, திறமை இல்லாமல் இருக்கிறாங்க, அல்லது ஞாபகம் இல்லாமல் இருக்கிறாங்க, திருப்பி தர இயலாமல் முடியாமல் இருக்கிறாங்க, அல்லது சார்ந்து வாழ்வர்களாக இருக்கிறாங்க, பாசத்துக்கு அன்பு மாற்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமாக மக்கள் இருக்கிறாங்க. அதே போல் முடிவெடுக்க முடியாமல், முடிவெடுத்தாலும் மதிக்க அந்த முடிவுக்கு மதிப்பு இல்லாதவங்க நிறைய பேர் நம்ம வீட்டில், நம்ம இடத்துல, நம்ம பங்கில், நம்ம போகிற வர இடத்துல, எல்லா இடத்துல இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார் அவர்களை என் பெயரால் ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்கிறேன். அதான் ஆண்டவர் வந்து மத்தேயு நச்சு 25 சொல்கிறாரு, சின்னஞ்சிறு சகோதரர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செஞ்சுங்க. அப்போ இந்த இடத்துல மாற்றி போட்டு பாருங்களேன், அவர் சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால், அதுக்கு பதிலாக ஏழை ஒருவனை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், பிச்சைக்காரரே என் பெயரால் ஏற்றுக்கொள், என் பெயரால்
என்னை ஏற்றுக்கொள் தொழு நோயாளரை என் பெயரால் ஏற்றுக்கொள்வர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு விதவியை யோசித்து பாருங்கள், ஒவ்வொருத்தரும் போட்டு பாருங்களேன், பாதிக்கப்பட்டவங்களை போட்டு பாருங்களேன், ஒரு முதியவரை அல்லது இல்லாமல் இருப்பவரை அல்லது ஒரு நோயாளியை எப்படி வேணாலும் யார் வேணாலும் அந்த இடத்துல குழந்தைய இடத்துல போட்டு பார்த்தீங்கன்னா அது அர்த்தம் விளங்கும். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார், ஆகவே சிறு பிள்ளையை அப்படின்னா ஒன்றுமில்லாதவர்கள் இயலாமையில் இருப்பவர்கள் அவர்களை நாம் இயேசுவின் பெயரால் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ கற்றுக்கொள்ளலாம். அப்போது தான் அதுதான் பணியாளருக்குரிய நாம் வந்து உண்மையாக தலைவனாக இருப்பதற்கான தகுதியாக தான். அப்போ தகுதி என்பது இப்போ வந்து இப்போ நம்ம ஊரில் நடக்கிற பிரச்சனை என்னென்னா எல்லாம் பள்ளிக்கூடங்களும் பாருங்களேன், நல்லா படிக்கிற பசங்களாக எடுத்து நிறைய மார்க் எடுத்த பசங்களாக எடுத்து அது எதுக்குற பள்ளிக்கூடம், அது எதுக்கு காலேஜ், நல்லா படிக்கிற பசங்களாக எடுத்து நீ வந்து ட்ரெயின் பண்ண போகிற, நல்லா பசங்களாக எடுத்து நீ வந்து காலேஜ் வச்சு படிக்க சொல்ல போகிறேன்னா அது காலேஜ் தேவையில்ல, அது அவனே படிச்சப்படுவான். எல்லாம் ஆன்லைனில் இப்போ படித்து முடிச்சுட்டு போயிட்டாங்க, அவன் தொலைதூர கல்வியில் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை படித்து முடிச்சுட்டு போயிடுவான். அறிவு உள்ளவனுக்கு ஒன்றும் தேவையே கிடையாது. அப்போ பள்ளிகள் எதுக்கு, கல்லூரிகள் எதுக்கு, படிக்காதவன் தான் கல்லூரி, படிக்காதவன் தான் பள்ளிக்கூடம் வைக்கணும். ஆனால் யாரை சேர்க்க மாட்டுறாங்க, படிக்காதவங்க தான் சேர்க்க மாட்டுறாங்க. எதற்காக கல்விக்கூடங்கள், அதற்காக நடக்க மாட்டேன்து. நல்லா படிக்கிறவன், நல்லா ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறவன், அவன் வந்து அப்படியே ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறவன், இது எவ்வளோ பெரிய ஒரு அநீதி நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள இல்லை டாப் மோஸ்ட்டில் இருக்கிறாங்களே அவங்க இல்லை, ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்களே பயங்கர திறமைசாலிகளை இல்லை, சாதாரணமாக ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ஒன்று மார்க்கில் முட்டாள் மக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே அவர்களை என் பெயரால் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் படிமுறை செய்கிற பொழுது தான் எனக்கு நீங்கள் செய்கிறீங்க. அகன் பாத்திரங்களை யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்வு உண்மையில் எப்படிப்பட்ட ஆண்டவருக்குரிய வாழ்வாக இருக்குதா, இல்லை உண்மையிலே ஆணவம் கர்வம் அகங்காரம் போட்டி மனப்பான்மை காட்சி மனப்பான்மை இப்படிப்பட்ட குணங்களால் நிறைந்து நம்முடைய வாழ்வை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா. எப்பொழுதுமே பெரிய ரொம்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு பணிவுடை செய்ய ஆசை நம்மளுக்கு, நல்லா ஒருத்தர் இருக்கிறதுலே நல்லா பெரிய ரொம்ப அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கு பணிவுடை செய்யறதுக்கு அவனுக்கு நம்ம எந்த ஒரு பணிவுடை செய்ய தயாராக இருப்போம், ஆனால் ஒரு ஏழைக்கு கிள்ளி கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உண்மையிலே ஆண்டவருக்குரிய மக்களாக இருக்கிறோமா, ஆண்டவருக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, இறை வார்த்தை படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை ஏற்றுக்கொள்வோம். நம் யோசித்து பார்ப்போம், அலசி பார்ப்போம், ஆண்டவர் அதுக்குரிய ஞானத்தை கொடுத்து விண்ணிலிருந்து வருகிற அந்த ஞானத்தை நாம் நிரப்பி அப்படிப்பட்ட ஒரு மக்களாக ஆண்டவருக்கு பணிபுரிகிற மக்களாக நம்மை உருமாற்றட்டும். ஆமென். நிர்வாகம் இணைந்து நாம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். இறைவன் தொடர்ந்து நாம் அறிக்கையிடுகிற இந்த விசுவாசத்தை உண்மையிலே பலப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுத்து எல்லோரும் இந்த நம்பிக்கை அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் உள்ள தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார், கடவுளென்று கடவுளாக ஒளியென்று ஒளியாக உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாய் உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நமீப்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார், தூயாவியால் கண்ணிமறையாடந்து உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பூஞ்சுலாத்தி அதிகாரத்தில் சிலைகள் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தவர்களையும் எல்லாமல தந்தையின் வலப்பக்கம் பெற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவுறாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்போருமான தூய் ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தொதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான
ஒரே திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தவரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் ஒரு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமே. நாம் நம்முடைய தேவைகளுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்முடைய தேவைகளை கண்ணோக்குகிறார், நம்முடைய தேவைகளுக்கு செவி சாய்க்கிறார். எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஆசிகள் வழங்கும் ஆற்றேன் ஊற்றே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், இறை மக்களாகிய நாங்கள் பணிவிடை பெறுவதை விட பணி புரிவதே மேல் என்பதனை உணர்ந்து தன்னலமற்றவர்களாய் மக்களுக்காய் உழைத்திட கடவுளின் பிள்ளைகளாக வாழ வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தீமையை அழித்து நல்லெண்ணெய் செய்யும் இறைவா, நேர்மையான வாழ்வு வாழவும், ஆணவ போக்கை விட்டுவிட்டு குழந்தை உள்ளம் கொண்டவராய் வாழவும், அதனால் ஏற்படும் தற்காலிகமான தோல்வியை வென்று நிரந்தரமான வெற்றி பெற்றிட உழைப்பையையும் உறுதியையும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் மூவரு இறைவா, பேராசையும் பொறாமையையும் சண்டை சச்சரவு காரணம் என்பதை உணர்ந்து எம் நாட்டு தலைவர்கள் தீய சக்திகளின் வெளிப்படையான பேராசையையும் பொறாமையையும் முற்றிலும் அவர்கள் உள்ளத்திலிருந்து நீக்கி எம் மக்கள் நலமுடன் வாழ அவர்கள் உழைத்திட வேண்டும் என வரங்களை வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை வெற்றியாக்கும் விண்ணக தந்தையே, தொற்று நோயின் தாக்கம் குறைந்து கல்வி மனைகள் திறக்கப்படவும் எங்கள் பிள்ளைகள் மீண்டும் தங்கள் பள்ளி பருவத்தை முழுமையாக அனுபவித்து கல்வியையும் பிற அன்பையும் இறை நம்பிக்கையிலும் சிறந்து விளங்க தேவையான ஞானத்தையும் மன உறுதியையும் தந்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். உமக்காக காத்திருப்போருக்கு அமைதி அளிக்கும் இறைவா, உம் திருவவை இன்று சந்திக்கும் சவால்களையும் கொடுமைகளையும் அதற்கு ஏற்படும் அவப்பேர்களிலிருந்து காத்தருளும் பொறுமையையும் அமைதியும் இறுதியில் வெற்றி பெற்று உம் என்ற திடமான நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களில் நிறைப்பெற உம் ஞானத்தையும் ஆசிரியையும் தந்தருள வேண்டி இறைவாவுமை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக உறக்கமாய் ஜெபிப்போம். இசையா 59:2 என வாசிக்கிறோம், உங்கள் பாவங்களே கடவுள் செவிசாய்க்காதவாறு அவர் முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, என்னுடைய மன்றாட்டுகள் கேட்கப்படவில்லை, என் தேவைகள் நிறைவு செய்யப்படவில்லை என்று இயங்குகிறோம் என்று சொன்னால், சலித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், அங்கலாய்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் மீது குறைபட்டு கொள்கிறோம் என்று சொன்னால், ஒரு கணம் யோசித்து பார்ப்போம். ஒப்பு கொடுப்போம். இசையா சொல்கிறார், உன் பாவங்களே ஆண்டவர் செவிசாய்க்காதபடிக்கு அவர் முகத்தை மறைத்துள்ளன. ஆகவே நம்முடைய பாவங்களை தடைகளை ஒப்பு கொடுப்போம். கட்சி மனப்பான்மை, போட்டி போறாமை, நம்ம இருக்கிற அடுத்தவரை இழிவாக பார்ப்பது, அடுத்தவர் இழிவாக நடத்துவது, இழிவான காரியங்களை ஏற்படுத்துவது போன்ற தீமைகளிலிருந்தும் கெட்டவைகளிலிருந்தும் குணங்களிலிருந்தும் நாம் வெளிவர ஒப்பு கொடுப்போம். இந்த மன்றாட்டுகளில் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா, இந்த மெய் பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா, கையளிக்கின்றேன் இறைவா, எங்கள் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே
மேலானதே வாழ்க்கையிலும்மை வாழ்த்துவது வாழ்க்கையிலும்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே கையளிக்கின்றே நிறைவாய் எங்கள் மெய்பொருளாவி அனைத்தையும் உமக்கு சகோதர சகோதரி உங்களுடைய தண்டிதமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக்கொள்வார். ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கண்ணியுடன் ஏற்றலமை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணகருள் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மெய்மன்றாடுகின்றோ. ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். எழுப்பியுள்ளோம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே, தூயவரானது இன்றும் இல்லை இல்லாமல் இறைவா. இந்நாள் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவின் வல்லமையினாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானே. இவ்வாறு மக்களும் ஒவ்வொரு கடவுளின் ஒன்றிணைப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவியாரின் கோயிலுமான திரு அவையாக திகழ செய்வீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வான தூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களுமை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மூலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மொக்கு நன்றி கூறி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கோரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பிலை கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்றும் கோழியும் பொரிய தகுந்தங்களை ஏற்றுக்கொண்ட நினைவையும் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் அன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் வரைவிருக்கும் போது திரு அவை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுமை திருநோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவர் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசோப்பு, புனித திரு தோதர்கள், உலகில் மொக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ் பங்குள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மைப்பகுழந்தேத்து மரமருள முயன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் என்றும் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை வாழ்விக்கின்றார். திருப்பாடல் 34:16 வாசிக்கிறோம். ஆண்டவரின் மிகவும் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கிறது, அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார். ஆகவே நீதிமானோ ஆக வாழ்வது என்பது அதுக்குரிய கைமாறு உண்டு. பொல்லாப்பு செய்து தீமை செய்து வாழ்பவருக்கும் கைமாறு உண்டு, அதான் ஆண்டவர் சொல்கிறார். திருப்பாடல் சொல்லுகிறது, அவர்களின் நினைவை அற்றுப்போகும்படி ஆண்டவர் செய்வார். ஆனால் நீதிமான்களுடைய கைமாறு என்றென்றுமே நினைத்திருக்கிற, எப்பொழுதுமே ஆண்டவருக்குரிய மக்கள், ஆண்டவரை நம்பி இருக்கிற மக்கள், அவரையே பற்றி கொண்டு அவரையே மட்டுமே சார்ந்து இருக்கிற மக்களுக்கு அவர் தலைமுறை தலைமுறையாக 1000 தலைமுறைக்கும் இரக்கம் காட்டுகிற கடவுளாக இருக்கிறார், அவளை வாழவிக்கிறவர்களாக இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் இவர்களும் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். அவரே
நம்முடைய பாதைகளை சரிப்படுத்த வேண்டும். நாம் நடக்கிற பாதைகள் ஆண்டவருக்குரியதாக இருக்க வேண்டும். நாம் சிந்திக்கிற சிந்தனைகள் ஆண்டவருக்குரியதாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே அனைத்தும் ஆண்டவருக்கு ஏற்புடையவனாக இருக்க நாம் ஒப்பு கொடுத்து கரங்களை விரித்து ஆண்டவரிடத்திலே நம்முடைய குடும்பங்களை சேர்த்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயரன போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் உடைவித்து எங்கள் வாழ்நாள் இல்லாமதே கனிவுடர்ல மன்றாடுகிறோம். முதிரக்கத்தோதை நாங்கள் பாவத்தில் எப்பொழுதலை வெற்றி யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரன்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அன்பராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன். அமைதி உங்களை கழிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு முடிந்திருங்கள். பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலகத்திற்கு ஏற்ப அமைதி ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அவனுடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொரு ஆண்டொருத்தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். நாங்கள் என்றும் கட்டளைகளில் கருத்தோறி நிற்க செய்தோம். நாங்கள் ஒருபொழுதும் உம்மை விட்டு பிரியவிடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் குற்றங்கள் பலவீனங்கள் பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் சிம்மரி நீதிமான்களுக்குரிய கைமாறி நமக்கு கொடுக்கிற ஆண்டவர். நீதிமான்கள் ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஒளி வீசும் கதிரவனை போல் இருப்பார்கள் என்று வாக்கு கொடுத்தவர். என்றென்றும் எப்போது எல்லா தலைமுறைக்கும் நமக்கு துணையாக இருக்கிறவர். நம்மை தேடி வருகிறார். விருந்து கழைக்க பெற்ற நம் அனைவரும் பேர் பெற்றோம். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும். கிறிஸ்துவின் தொடரத்துமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். பேச வருவீரோ
பெயராக்கல் நீ மோட்ச நெறி கதவே வாழி நிலை பெயராக்கல் நீ மோட்ச நெறி கதவே வாழி தூய மங்கள மொழியேற்பாய் தூய மங்கள மொழியேற்பாய் ஞான சமாதான வழி நான் நடந்திடதை செய்வாய் ஞான சமாதான வழி நான் நடந்திடதை செய்வாய் கடல் ஒளி மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே செல்வ ஆண்டவர் தாயாரே நிலை பெயராக்கல் நீ மோட்ச நெறி கதவே வாழி நிலை பெயராக்கல் நீ மோட்ச நெறி கதவே வாழி விலங்கருப்பாய் குருட பார்த்திட ஒளி கொள்பாய் பாத்திர ஒளி விடுப்பாவுர் தீமையெல்லாம் நீக்கி சகல நன்மை அளிப்பார் சாவுர் தீமையெல்லாம் நீக்கி சகல நன்மை அளிப்பார் அழைக்கடல் ஒளி மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே செல்வ ஆண்டவர் தாயாரே நிலை பெயராக்கல் நீ மோட்ச நெறி கதவே வாழி நிலை பெயராக்கல் நீ மோட்ச நெறி கதவே வாழி